வார வாரம் ஒவ்வொரு பிரமுகர்களூடாக லங்காஸ்ரீயின் அரசியல் களம் வட்டமேசை நிகழ்ச்சியை சிறப்பிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய லங்காஸ்ரீயின் அரசியல் களம் வட்டமேசையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இபிடிபி கட்சியை பிரதித்துவப்படுத்தி வடமாகாண சபையில இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருமான தவராசா அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் லங்காஸ்ரீ. தற்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் கருத்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய பதவி தொடர்பில் முதலாவதாக நாங்கள் வினாவலாம் என்று நினைக்கின்றேன். எதிர்கட்சி தலைவர் பதவியினை உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் உங்களை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையினை விட்டிருக்கின்றார். அந்த கோரிக்கையினை தற்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். இப்படியான நிலைப்பாடுகளில் உங்களுடைய பதவியின் தற்போதைய நிலை? முதலாவது, வடமாகாண சபையிலே எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியே அரசியலமைப்பு ரீதியாக, அதாவது குறிப்பாக 13-ஆம் திருத்தச்சட்ட ரீதியாக அல்லது அந்த அரசியலமைப்பில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட சட்ட வாக்கங்கள் ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவி அல்ல. இது ஒரு வெஸ்ட்மின்ஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறையை, அந்த பாராளுமன்ற முறையை பின்பற்றுகின்ற சபை என்ற முறையில் இது ஒரு ஏற்பாடு. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒன்று இருந்தால் தான் சபையினுடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு ஜனநாயக முறையில அந்த சபையினுடைய நடவடிக்கைகளை நெறிப்படுத்த அல்லது அவைகளை கேள்விகள் கேட்டு அவையை வழிப்படுத்துகின்ற ஒரு பாரம்பரியத்தில் ஏற்படுத்திய ஒரு பதவியை ஒழிய இது ஒரு சட்டபூர்வமான பதவி இல்லை. இது வடக்குக்கு மட்டுமல்ல, நாட்டில் இருக்கிற அவள மாநிலசபையிலும் அவ்வாறு தான் இந்த பதவி இருக்கின்றது. ஆனால் ஒரு சம்பிரதாய பூர்வமாக இந்த பதவியை அந்த பெரும்பான்மையாக இருக்கின்ற எதிர்கட்சியை சேர்ந்த கட்சி செயலாளர் ரெக்கமெண்ட் பண்ணினா ஒருத்தர் அதை பற்றி கரிசனப்படுற இல்லை, அதையே ஏற்றுக்கொள்றது எதிர்கட்சி தலைவராக. இதுதான் இதில் நடைமுறையில் இதுவரை இந்த முறை. இப்போது என்னை மாற்றும்படி, என்னை மாற்றி அதற்கு பதிலாக கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த நமது கட்சியின் உறுப்பினர் தவநாதன் அவர்களை எதிர்கட்சி தலைவராக நியமிக்கும்படி கட்சியினால் என்ன, நான் இபிடிபி கட்சியில் தேர்தல் கேட்கவில்லை, நாங்கள் எல்லோரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் தான் கேட்டிருந்தோம். அதனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு சிபாரிசு செய்யப்பட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளர் அந்த சிபாரிசினை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே ஆளுநருக்கும் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இது முழுக்க முழுக்க சபையினுடைய நடவடிக்கை சம்பந்தமான முடியும். சபை தலைவருக்கு பிரதி அனுப்பப்பட்டிருக்கிறது, முதலமைச்சர் எனக்கு கூட பிரதி அனுப்பப்பட்டிருக்கின்றது. சபை தலைவர் இந்த கிழமை ஒரு கடிதம் எழுதியிருக்கின்ற ஆளுநருக்கு இது எனக்கு முறையாக எழுதப்படாத கடிதம் என்ற முறையில் இது தொடர்பாக நான் இந்த வித நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை என்று. இப்படி இருக்கின்ற போது, அதாவது நீங்கள் இபிடிபி கட்சியினை பிரதித்துவப்படுத்தி நீண்ட காலம் பாராளுமன்றத்தில் இருந்தவர், அதே போன்ற தொடர்ச்சியாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர், இப்படியான சூழ்நிலையில் என்ன காரணத்தினால் இப்படியானதொரு சிக்கல் உங்களுடைய கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிறது? எனக்கு தெரியாது. கட்சிக்குள் கருத்து முரண்பாடுகள் இருப்பது சகஜம். அது எல்லா கட்சிகளும், கிட கட்சி மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும். எந்த கட்சி எடுத்தாலும் கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே முக்கிய, அது குறிப்பாக முக்கிய உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது வழக்கம். அதே போன்று எனது கட்சிக்குள்ளும் எல்லாம் ஒருமித்த கருத்தாக இருப்பதாக நான் கூற முன்வரவில்லை. கட்சி முரண்பாடுகள் பார்க்க கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஒவ்வொரு விடயங்களையும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றது. ஆனால் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்கள் எனக்கு தெரியாது. என்ன, இது என்னுடன் கலந்தாலோசிக்கப்பட்ட விடயம் அல்ல. அதாவது இந்த முடிவுக்கு வந்தார்கள் என்று கூறினீர்கள், ஆனால் உங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே இந்த கருத்தினை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். உங்களுடைய கட்சியில் இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் வெளியேறியிருந்தார். இப்படி இருக்கின்ற போது ஏன் உங்களுடைய கட்சியில் ஜனநாயகத்தன்மை இழந்துவிட்டார்? நீங்கள் கேட்ட எனக்கு மறுபடி சொல்லி என்ன, சந்திரகுமார்கள் தானாகத்தான் வெளியேறப்போவதாக அறிவித்திருந்தார். கட்சி அவரை அந்த நேரம் வெளியேறும் பணியோ வெளியேற்றும் பணியோ கேட்கவில்லை. என்னுடைய விடயத்திலும் கட்சி எண்ணி நடவடிக்கையுமோ வெளியேறத்தில் அப்படியான இதுகளும் இல்லை. ஆக இந்த பதவியை அவர்களால் கூறப்பட்டிருக்கின்ற காரணம், செயலாளர் நாயகம் ஏனைய ஊடகங்களுக்கு கூறப்பட்டிருக்கிற காரணம், 2 வருட இந்த பதவியை மாற்றுவதாகவும், நான் இந்த பதவியை சேர்ந்து நான் 2 வருடம் இருந்து விட்டேன், அதனால் இந்த பதவியை கிளிநொச்சி மாவட்டத்தில் சேர்ந்த இன்னொருக்கு கொடுப்பதற்கு தான் சிபாரிசு செய்திருப்பதாக. ஆனால் இப்படியான ஒரு ஏற்பாடு கட்சிக்குள் இன்றைக்கும் இருந்ததில்லை. அவ்வளவுதான் என்ன கூறப்படும்.
அதாவது யாழ் குடாநாடு அண்மை காலமாக ஒரு பதற்றமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது மக்கள் பீதிக்குள் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. இதில் எங்கு தவறு இடம்பெறுகின்றது, அல்லது நல்லாட்சியிலும் அங்கு மக்களுக்கு சுதந்திரம் இல்லையா? இது வந்து நல்லாட்சிக்கும் இதுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கும் எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு என்னுடைய இதுவரை எனக்கு கிடைத்த தகவலின் படி இது ஒரு குற்றச்செயல் நடவடிக்கைகள். அது என்ன பெயரில் நடைபெற்றாலும் சாதாரண குற்றச்செயல் நடவடிக்கைகள். குற்றச்செயல் நடவடிக்கைகள் ஒப்புச்சளவில் வடமாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கூட இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இதை வேறு விதமாக பல ஊடகங்கள் எத்தனையோ விதமாக தெரியப்படுத்தி, எத்தனையோ விடயங்களுக்கு தொடர்பு படுத்தி, இதை பற்றி இவன் தெற்கில கூட இதை பற்றி எத்தனையோ விதமான தொடர்பு படுத்தி கூறுகின்றால் அதுக்கு இதுவரை ஆதாரம் இருப்பதாக எனக்கு தகவல் இல்லை. நான் வராதுன்னு சரியான ஆதாரத்தை யாருதுன்னு அதுக்கு அதுடைய ஆதாரங்கள் இதுவரை கொடுத்ததாக இல்லை. ஆனால் குற்றச்செயல் கூடி இருக்கின்றது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் ஒப்பீட்டளவில் நீங்கள் இந்த இலங்கையினுடைய சகல மாவட்டங்களுக்கும் உரிய, இல்லை சகல மாகாணங்களுக்கும் உரிய போலீஸ் அறிக்கைகள் இருக்கின்றன. அந்த போலீஸ் அறிக்கைகள் தினமும் அந்த அறிக்கைகள் வந்து டெய்லி ரிப்போர்ட்னு சொல்றோம், டெய்லி ரிப்போர்ட் எல்லாரும் பார்க்கல, அதான் தொகுத்த ரிப்போர்ட்டுகள் இருக்கின்றன. அந்த ரிப்போர்ட்டுகள்ல இது ஒப்பீட்டளவில் இதுவும் ஏனைய மாநிலங்கள் போல ஒரு குற்றவியல் நடக்கின்ற மாநிலமா இருக்கின்றது. இது ஒரு உச்சக்கட்ட குற்றங்கள் நடக்கின்ற மாகாணமாக தெரியவில்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் இதுவரை இந்த மாகாணத்தில் இருந்த நிலைமையோடு ஒப்பிடும் போது இது ஒப்பீட்டளவில் ஒரு கூடிய குற்றவியல் குற்றம் நடக்கின்ற பிரதேசமாக தற்சமையும் காணப்படுகின்றது. நான் லண்டன்ல கூட ஒரு கவுண்டியில் உங்களுக்கு லண்டன் இஸ்டாமில் இருந்தால் இஸ்டாம் கவுண்டியினுடைய புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால், அந்த வெப்சைட்ல போய் பார்த்தா இதோட கூடின குற்றவியலோ ஒரு நாளும் அங்கு அந்த அவர்களுடைய ரிப்போர்ட்ல இருக்கின்றன. நியூயார்க் சிட்டியை பொறுத்துப்படுத்து பார்த்தீங்கன்னா அதோட இத்தனை மடங்கு கூட இருக்கின்றன. அதனால் நான் இது சரி என்று வாதாடவில்லை, நியாயம் என்று சொல்லவில்லை. குற்றவியல்கள் கட்டுப்படுத்த வேணும், முட்டாக அழிக்கப்பட வேணும் என்ற வடமாநில பிரியாண நிலைகள் முன்பு இருந்ததில்லை, ஒரு ஒப்பீட்டளவில். ஆனால் இந்த குற்றம் நடப்பதை நாங்கள் வேறு வேறு விதத்தில் பார்ப்பது இல்லாட்டி வேறு வேறோட தொடர்புபடுத்தி பார்க்காமல் குற்றங்களை குற்றங்களாக கணித்து அந்த குற்றங்களை மனிதருடைய குற்றச்சீரலாக எடுத்து அதை நிப்பாட்டுவதற்கு இல்லை குறைப்பதற்கு சகலரும் ஒத்துழைப்பு வராங்க. வடமாகாண சபையினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர், அதனோடு அந்த சபையினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கின்றவர்கள் நீங்கள், தொடர்ச்சியாக நீங்களும் கூட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்கள். வடமாகாண சபை நிதியினை சரியாக பயன்படுத்துகின்றதில்லை, மீள் அனுப்புகின்றது என்று. ஆனால் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, மத்திய அரசிடமிருந்து 6 மாத காலத்துக்கு பிற்பாடே அந்த நிதிகள் வடமாகாணம் நோக்கி வருவதனால் அதனை செலவீடு செய்வதில் தயக்கம் இருப்பதாக, அல்லது தாமதம் இருப்பதாக. உண்மையில் நிதி செலவிடுவதில் எங்கு பிழை இடம்பெறும்? அதாவது முதல் இப்ப நான் மாகாண சபையினுடைய 3 வருட செயற்பாடுகள் கிட்டத்தட்ட ஒளிஞ்சிருக்கின்றன. 2014 நான் ஒரு காலம் சொல்லவில்லை நிதி திரும்பி போனதாக குற்றம் சாட்டவில்லை. நான் என்னால் சாட்டப்பட்ட குற்றம் என்னென்றால், 2014 இவர்கள் என்ன செய்தார்கள், நியாயமான கட்டத்தினை மறந்து போன 30-35-40% நிதியை செலவிடவில்லை. டிசம்பர் மாதத்திலே வருடம் முடியும் போது செலவழியவில்லை. இவர் என்ன செய்தார்கள், அவற்றை எடுத்து வேற வேற டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்டுடைய வங்கி கணக்குகளில் டிபாசிட் எடுத்துவிட்டு தொடர்ச்சியாக செலவழித்து 2015 ஆகஸ்டில் அதை செலவழித்து முடித்திருக்கின்றார்கள். இது நிதி செயற்பாடு சம்பந்தமான சட்ட விதிகளுக்கு முற்று முழுக்க முழுக்க புள்ளியானது. அது மட்டுமல்ல, 2014 டிசம்பர் மாதம் அக்கவுண்ட்ஸில் முழுக்காக செலவழித்து விட்டதாக அந்த அக்கவுண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 20 மட்டும் வந்திருக்கின்றது. அந்த அக்கவுண்ட்ல காட்டியிருக்கிறார்கள் முழுக்காக செலவழித்ததாக. ஆனால் அவர்கள் தங்களுடைய மந்திரி சபை தீர்மானமே மார்ச் மட்டும் டிபாசிட்ல வச்சு செலவழிப்பதாக, அதே போல உண்மையிலேயே அது மார்ச்ல என்று சொன்னப்பட்டதுக்கு ஆகஸ்ட்லாம் செலவழிச்சு ஒழிச்சிருக்கிறார். இதைத்தான் நான் குற்றமாக காட்டினேன். இது பிள்ளை நீங்கள் பிழை என்று கூறுகின்றீர்கள். இந்த பிழையினை சரி செய்வதற்கு எங்கு உண்மையில் தவறிடம் அரசு காசுகளை, இந்த வருடம் கூட அந்த பிரச்சனை இருக்கின்றது, காசுகளை முறையாக கொடுப்பதில்லை என்று நானும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். நாங்கள் ஏதோ லண்டன் இல்லாட்டி அமெரிக்கா போன்ற நாடுகளில் வாழவில்லை.
தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு மூன்றாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாடுகளிலே ஒரு ஆளுமையாக தங்களுக்கு வேண்டிய பணங்களை தொடர்ச்சியான அழுத்தங்கள் கொடுத்து பெறுவதன் மூலம்தான் பெறலாம். இது என்னுடைய அனுபவம். நான் இத்தனையோ மினிஸ்ட்ரி அதாவது அமைச்சுகளில் அமைச்சருடைய செயலாளராக இருந்த அனுபவங்கள் நீண்ட அனுபவம் இருக்கின்றது. ஏதோ நாங்கள் கடிதத்தை எழுதி போட்டு கதிரையில் இருந்தால் காசு வராது. இது இந்த நாட்டினுடைய நிலைமை. நான் இது பொதுவாக சொல்லுகின்றேன். இது எங்கட மாகாணத்துக்கு இல்லை எல்லா மாகாணத்துக்கும் எல்லா அமைச்சுகளுக்கும் பொருந்தும். ஆகவே ஆளுமையாக செயற்பட்டுத்தான் இந்த நிதிகளை பெறலாமே ஒழிய நாங்கள் கதிரையில் அப்படியான ஒரு சூழல் வர வேண்டும். ஒரு நிதியை பட்ஜெட் பண்ணினால் ஆளுமை என்று நீங்கள் எதனை குறிப்பிடுகின்றீர்கள்? ஆளுமை என்று சொல்லும் போது அது தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுத்து ஒரு கடிதத்தை எழுதி போட்டு இருக்காமல் ஒரு அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக நடந்து எங்களுக்கு இவ்வளவு ஒதுக்கி இருக்கின்றீர்கள் இவ்வளவு காசு என்று வரவில்லை என்று அரசியல் ரீதியான அதிகாரிகள் மட்டத்திலே அல்ல அரசியல் ரீதியாக பொழுது முதலமைச்சர் முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடையோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடையோ கதைக்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட காசுல இது வரை வரையிலும் தொடர்ச்சியான அழுத்தத்தின் இது சரி என்று நான் கூறவில்லை. இதுதான் இந்த நாடுகளுடைய நிலைமை. இதுதான் சரியான முறைமை. நான் சொல்லுவேன் இந்த முறைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் என்னுடைய அனுபவம் என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல வேற அமைச்சுகளிலேயே நான் கூடின பங்கெடுத்திருக்கின்ற நிர்வாக செயற்பாடுகள் இந்த முறையில இதுதான் யதார்த்தம். இதை இந்த ஜதார்த்தத்தை விளங்காம அரசாங்கம் காசுதல் என்று சொல்லி போட்டு இருப்பதால் நட்டப்படுவதில்லாட்டி அதனுடைய பயன் இருப்பது முக்கியமான அதனோடு இன்னுமாக அதாவது நீங்கள் மத்திய அரசை மட்டும் நம்பி இருக்கின்றீர்கள். அதற்கு மேலாக அரசு சார்பற்ற நிறுவனங்களிடம் இருந்தும் அந்த பணத்தினை பெறலாம் என்கின்ற சில ஏதுக்கள் இருக்கின்ற போது அவைகளினுடைய கதவுகள் கட்டப்பட்டதா அல்லது அவர்களுக்கு அவற்றுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தப்பட்டதா? வடமாறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மட்டுமல்ல புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து எவ்வளவோ விடயங்களை சாதித்திருக்கலாம். நான் ஒவ்வொரு பரவு செலவு திட்டத்திலும் இதை நான் எடுத்து கூறி வருகின்றேன். நீங்கள் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. இந்த மூன்று வருட காலமாக உங்களுடைய புலம்பெயர் நாட்டிலே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக அவையிலே குறிப்பிட்டீர்கள். என்னோடும் அப்படியே நீங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். யார் இதற்கான முயற்சி எடுக்கவில்லை? ஒட்டுமொத்த எதிர்கட்சி எடுக்க வேண்டிய மாகாண சபையினுடைய நிர்வாகம் முதலமைச்சரும் அமைச்சர்களும் சுருக்கமாக சொன்னார். சபை அல்ல, சபைக்கு மீதும் தொடர்பில்லை. சபை வந்து சபையின் சட்ட வாக்கங்களும் சபை நடவடிக்கைகளை செய்வதும் இவர்களுடைய நிர்வாக செயற்பாடுகளை சரியாக நடக்கின்றதா என்று கண்காணிப்பதும் தான் சபையினுடைய கடமை. இதை செய்ய வேண்டியது நிர்வாக செயற்பாட்டுக்கு பொறுப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நிறைவேற்று அதிகாரம் உடையவர். வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் பிரதமர் மீதும் அதே போன்று ஆட்சி அதிகாரத்தின் மீதும் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். பிரதமர் வெளிநாட்டு முதலீடுகளை இல்லாட்டி புலம்பெயர்ந்தவர்களுடைய முதலீடு எடுப்பதற்கும் முதலமைச்சருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அரசு காசு திண்டி வருகின்றதுக்கும் மன்னிக்க வேண்டும் முதலமைச்சர் அல்ல, பிரதமரை குறை சொல்லலாம் அல்லது ஜனாதிபதியை குறை சொல்லலாம் இல்லாட்டி நிதி அமைச்சரை குறை சொல்லலாம். ஆனால் எங்களுடைய புலம்பெயர் மக்களிடம் இருந்து ஒரு முறை சரியாக அவர்களை நெறிப்படுத்தி அவர்களை இங்கு முதலீடு செய்ய வைப்பது முதலீடுகள் புலம்பெயராக செய்திருக்கிறார்கள் இங்கு இல்லை என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் ஒன்று நல்ல பெரிய ஹோட்டல்கள் கூட புலம்பெயர்ந்தவர்களால் நடத்தப்பட்டு வருகின்றது. அதுதான் புலம்பெயர்ந்தவர்கள் முதலீடு செய்வதற்கு தடை இருக்குது என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் இவர்களுடைய அந்த அந்த செயற்பாடற்ற தன்மை தான் புலம்பெயர்ந்தவர்கள கூட இங்கு வரவில்லை என்பது என்னுடைய. அதனோடு நீங்களும் அதாவது அரசியல் யாப்புக்கான கருத்துக்களை பெறுவதில் அந்த குழுவிலே உள்ளடங்கி பல மாவட்டங்கள் ரீதியாக அந்த கருத்துக்களை நீங்கள் பெற்றிருந்தீர்கள். அரசியல் யாப்புக்கான முனைப்புகள் முன்முரமாக இலங்கை தீவினில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அனுபவத்திலும் மக்களுடைய கருத்துக்களை பெற்றிருந்தீர்கள். அந்த கருத்துக்கள் உள்வாங்கப்படுமா அல்லது ஒரு சில தனிநபர்களுடைய விருப்பங்களே அரசியல் யாப்பாக மீண்டும் பரிணமிக்கும்? அந்த கருத்துக்கள்லையும் எல்லாரும் அன்றைய 19 உறுப்பினர்கள் இருந்தார்கள். 19 பேரும் ஒருமித்த கருத்து கூறவில்லை. ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு விடய பரப்பிலையும் சில விடயங்களில் எல்லாரும் ஒருமித்த கருத்தை கூறியிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய அதிகார பரவலுடைய அழகு அதிகார பரவில் ஆளுநர்களுடைய பங்கு இவ்வாறான விடயங்களில் நிதியை மாநிலங்களுக்கு கொடுப்பது அல்லது பிராந்தியங்களுக்கு கொடுப்பது போன்ற விடயங்களில் பல முரண்பாடுகள் இருந்தன. வேறுபட்ட கருத்துக்களை தான் நாங்கள் சிபாரிசு செய்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு அடுத்த கட்டமாக அந்த பாராளுமன்ற அரசியலமைப்புக்கான சபையினுடைய 6 குழுக்கள் அமைக்கப்பட்டது. 1 ஸ்டேரிங் கமிட்டின்னு சொல்லப்படுற செயற்பாட்டு குழு, அதை விட 6 குழுக்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தர் தமிழ் தலைமையிலான குழு தான்
மத்திய மாகாணங்களுக்கு இடையிலான உறவு என்ற அந்த குழுவுக்கு தலைவராக இருந்த அந்த குழுவிலே நான் ஒரு நிபுணத்துவ உறுப்பினராக செயற்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையை தயாரிப்பதில் நானும் ஒரு பங்கெடுத்திருந்தேன். இந்த எங்களுடைய முக்கியமாக எங்களுடைய விடயங்கள் தமிழ் தரப்பில அல்லது எங்களுடைய தரப்பில என்ன மாதிரி தமிழர்களுடைய தரப்பில என்ன மாதிரி அந்த எங்களுடைய அந்த தொடர்பான அந்த குழுவினுடைய அறிக்கையில் கூறப்பட்ட பல விடயங்களை அந்த குழு அறிக்கையில் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். இன்றைக்கு அந்த குழு அறிக்கையில் வெளியாகி இருக்கின்றது, நீங்கள் அதை பார்க்கலாம். அதாவது மத்திய மாகாணங்களுக்கு இடையேயான உறவு என்ற குழு, அதுதான் சித்தார்த்தனுடைய தலைமையிலான. அதனோடு தீர்வு, தமிழ் மக்களுடைய தீர்வு என்பது இலங்கை தீவினில் விடுதலை புலிகள் அந்த நிலத்திலிருந்து தங்களுடைய ஆயுதங்களை மௌனித்த பிற்பாடு தமிழர்களுடைய பலம் என்பது வலுவிழந்து விட்டதாகவும், தமிழர் தரப்பு எதனையும் கேட்க முடியாது என்கின்ற ஒரு சித்தாந்தத்தினை தென்னிலங்கை அழுத்தி திருத்தி கூறிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களுடைய தீர்வு என்பது சாத்தியம் என நினைக்கிறீர்கள்? தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது அவ்வளவும் உடனடியாக ஒரிரவிலே கிடைக்கும் என்பது கஷ்டம், அது யதார்த்தமும் இல்லை. ஆனால் அந்த தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஒரு முதலில் ஒரு ஆரம்ப கட்டமாக எங்களுக்கு வேண்டிய அடிப்படை விடயங்களை, அடிப்படை விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தீர்வை நாங்கள் பெறுவோமானால், ஏனைய விடயங்கள் என்னால் நூற்றுக்கு நூற்றுக்கிடம் பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே எல்லா விடயங்கள்லையும் ஒருமித்த கருத்து பெறக்கூடிய இல்லாட்டி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் ஒரு தீர்வை அடைய முடியாது. ஆனால் எங்களுடைய அழுத்தங்கள், சர்வதேச அழுத்தங்கள், ஏனைய நாடுகளுடான உறவுகளை பாவித்து நாங்கள் முதலில் எங்களுடைய அடிப்படை விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டுவர முடியுமா இருந்தால், குறிப்பாக இந்த அதிகார பரவலை தொடர்ச்சியாக செய்ய விடாமல் தடுக்கின்ற சில சரத்துக்கள் இன்றைக்கு அரசியலமைப்பில் இருப்பதனால்தான் அதிகார பரவலை எங்களால் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கலாம். அந்த சரத்துகள் நீங்களாக நாங்கள் ஒரு அதிகார பரவலாக்கத்தை கொண்டு வர முடியுமா இருந்தால் காலப்போக்கத்தில் அதை இன்னும் செழுமப்படுத்த முடியும் என்பது. லங்கா ஸ்ரீஃபமின் அரசியல் களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களுக்கு பொறுப்போடும் பொறுமையோடும் பதிலளித்தமைக்கு விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு நான் லங்கா ஸ்ரீக்கும் லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.